வணக்கம் திடீரென அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு நபரின் கையில் கத்தரிக்கோலை கொடுத்து புகைப்பட கண்காட்சியை திறந்து வைக்க சொன்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அருகில் நின்று கொண்டிருந்த அந்த நபர் யார் எதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை கிரீம் சாலை லலித் கலா அகாடமி தமிழ்நாடு பத்திரிகை புகைப்பட கலைஞர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற புகைப்பட கண்காட்சியை தொடங்கி வைத்து புகைப்பட தொகுப்பு புத்தகத்தை வெளியிட்டு விழா பேருனார் முன்னதாக இந்த புகைப்பட கண்காட்சியை திறந்து வைக்கும் போது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடைபெற்றது அதாவது விழா நடைபெறும் இடத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் அங்கிருந்த விழா ஏற்பாட்டாளர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வாசல் வரை வந்து வரவேற்றனர் அப்போது தன்னை வரவேற்க வந்த ஒரு நபருடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகவும் சகஜமாக பழகினார் பின்னர் புத்தக கண்காட்சியை திறந்து வைப்பதற்காக ரிப்பன் கட்டப்பட்டிருந்த இடத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்றார் அப்போது ஸ்டாலின் அவர்கள் கையில் ரிப்பன் கட் பண்ணுவதற்காக கத்திரிக்கோள் கொடுக்கப்பட்டது அதை கையில் பெற்றுக் ஸ்டாலின் அவர்கள் பின்புறமாக திரும்பி ஒரு நபரை தேடினார் பின்னர் அந்த நபர் தனது அருகில் இருப்பதை பார்த்தவுடன் சட்டன அவரது கையை பிடித்த முதலமைச்சர் அவர்கள் நீங்களும் வாருங்கள் சேர்ந்து ரிப்பனை கட் பண்ணலாம் என்று கூப்பிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதற்கு அந்த நபர் இல்லை வேண்டாம் என்று கூற விடாபிடியாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அவர் கையையும் பிடித்து இருவரும் சேர்ந்தவாறு புத்திர கண்காட்சியை திறந்து வைத்தனர் நிலையில் யார் அந்த நபர் எதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அந்த நபருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பது பற்றி அங்கிருந்த பலரும் ஆச்சரியமாக பார்த்தனர் அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்த அந்த நபர் இந்து குழும நிறுவனத்தின் இயக்குனர் என் ராம் அவர்களாவா மேலும் என் ராம் அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் மேலும் என் ராம் அவர்கள் தி இந்து நாளிதழின் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றினார் அந்த வகையில் இந்திய அரசாங்கத்தால் பத்மபூஷன் மற்றும் இலங்கை அரசாங்கத்தால் இலங்கை ரத்னா ஆகிய விருதுகள் என் ராம அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நடைபெற்று செல்லும் போது பெரும்பாலான சமயங்களில் இந்து குழுமங்களின் அதிபர் ராம அவர்களும் உடன் செல்வார் அப்போது ராமவர்களுடன் மாநில அரசியல் தொடங்கி தேசிய அரசியல் வரை விவாதித்துக் கொண்டே நடைபெற்று செல்வார் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் ஒருவருக்கொருவர் மிகுந்த நட்புடனும் மரியாதையுடனும் கொள்வர் அந்த வகையில்தான் இன்று